அதாவது பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தழும்பு வருமானா நம்ம எல்லாருக்கும் தழும்பு வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு மாசா வரும், சில பேருக்கு தழும்பு வரும், சில பேருக்கு ரெண்டா வரும். யாருக்கு தழும்பு இருக்கிற டெண்டன்சி ஜாஸ்தி ஆகும், 90% அவங்களுக்கு ஆக்னே வந்துட்டு தழும்பு ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் எக்ஸ்பெஷலி இன்ஃப்ளமேட்டரி ஆக்னேன்மோ, அதாவது ரொம்ப பெருசாக கட்டியா. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு போர்ஸ் இருக்குது போர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப தின்னாக வந்துட்டு இந்த குழி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்கின் ஃபுல்லாக. ஸோ அது மோஸ்ட்லி கிரேட் 1 ஆக்னேனால் வருது தான். எல்லா ஆக்னேயுமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் வருதான்னா கிடையாது. ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி. லோவர் 1/3 ஆஃப் ஃபேஸ், அதாவது இந்த பகுதி, அந்த இடத்துல நம்மளுக்கு ரெக்கரண்டாக ஆக்னே வருது, இல்லை ஆக்னே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னால் இமீடியட்டாக டாக்டரை பார்க்க முடியல, ஆனால் எனக்கு என் ஆக்னி வந்து ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிளெயின் கேலமைன் லோஷனை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ தழும்புன்னு வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது க்ரீம்ஸ் ஒர்க் ஆகுமா. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரும்போது எனக்கு தழும்பு இருக்குது டாக்டர், எனக்கு தெரியும் எனக்கு தழும்பு இருக்குன்னு, எனக்கு ஒரு க்ரீம் கொடுங்க எனக்கு தழும்பு போயிடணும். ஸோ க்ரீம்ஸ் ஆக்னே ஸ்கார்ஸ்க்கு நம்மளுக்கு பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 95% பொதுவாக பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது இந்த பிம்பிள் எனக்கு ஒரு 3-4 days போயிடுது, ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த மார்க்ஸ் அப்படியே இருக்குது, அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே இன்னொரு பிம்பிள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தழும்பு வருமானா நம்ம எல்லாருக்கும் தழும்பு வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு மார்க்ஸாக வரும், சில பேருக்கு தழும்பு வரும், சில பேருக்கு ரெண்டாக வரும். யாருக்கு தழும்பு இருக்கிற டெண்டன்சி ஜாஸ்தி ஆகும், ஒருவேளை அவங்க அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ ஆக்னி வந்து அவங்களுக்கு ஸ்கின் தழும்பாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அந்த சைல்டுக்கு அந்த அந்த மாதிரி வந்து தழும்பாகிற சான்சஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது ரொம்ப காமனாக நம்ம வந்துட்டு ஆக்னியை போட்டு அமுக்குற நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அமுக்கி எடுத்துட்டேன், ஸ்குவீஸ் பண்ணிட்டேன், இல்லை டிப்பின் வச்சு குத்துனேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஏற்கனவே பிம்பிளுங்கிறது நம்ம ஸ்கின்ல ஒரு இன்ஜுரி மாதிரி. ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு இன்ஜுரி இருக்கும்போது நம்ம அதை திருப்பி போய் நோண்டும் போது என்ன ஆகும்னா நம்ம இன்னும் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நோண்டிகிட்டே இருந்தோம்னா பிம்பிளை அதை திரும்பி தழும்பாகும். இது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்னே வந்து இந்த வயசில் வர்றது தான், நம்ம ஏன் ட்ரீட் பண்ணணும், அது ஒரு ஆக்னேவாக இருந்தால் என்ன, எனக்கு பத்தாக இருந்தால் என்ன, அது போயிட போகுது நேச்சுரலான்னு சொல்லி விட்டுருவாங்க. சில பேருக்கு யூஸ்வலாக அது பெருசாக மார்க்ஸாவோ இல்லை தழும்பாவோ வராது, ஆனால் 90% அவங்களுக்கு ஆக்னே வந்துட்டு தழும்பு ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் எக்ஸ்பெஷலி இன்ஃப்ளமேட்டரி ஆக்னேன்மோ, அதாவது ரொம்ப பெருசாக கட்டியாக இல்லை வந்துட்டு பஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப ரெட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு தழும்பு விட்டு போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ஆக்னே வந்து பார்த்தோன்னா நம்ம 4 grades ஆஃப் ஆக்னேன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடு வந்து பிளாக் ஹெட்ஸ் இல்லை ஒயிட் ஹெட்ஸ், அதுதான் காமனாக வந்து நம்ம சொல்கிறது, அதை மெடிக்கலி கொமிடோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொமிடோன்ஸும் தழும்பு விடக்கூடியது தான். ஸோ கொமிடோன்ஸ் எந்த மாதிரி தழும்பு விடக்கூடியதுன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு போர்ஸ் இருக்குது போர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ரொம்ப தின்னாக வந்துட்டு இந்த குழி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்கின் ஃபுல்லாக. ஸோ அது மோஸ்ட்லி கிரேட் 1 ஆக்னேனால் வருது தான். கிரேட் 2 ஆக்னேன்னு சொல்கிறது குட்டி குட்டியாக இந்த ரொம்ப ஸ்கின் கலர்லேயோ இல்லை ரொம்ப மைல்ட் ரெட்டாகவும் வந்துட்டு கொஞ்சம் பம்பியாக இருக்கிறது தான் கிரேட் 2. கிரேட் 3 வந்துட்டு பஸ் நல்லா ஃபில் ஆகி சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. கிரேட் 4ங்கிறது பெரிய பெரிய கட்டியாக வரக்கூடியது. ஸோ ஜென்ரலாகவே ஆக்னி எந்த கிரேட் ஆனாலுமே தழும்பு விடக்கூடிய சான்சஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப தழும்பு விடக்கூடியதுன்னு பார்த்தோன்னா கிரேட் 3 கிரேட் 4ம். திருப்பி நம்ம சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா அது அந்த சின்ன சின்ன குழியாக, அதாவது ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுறது, அதை வந்து ஐஸ் பிக் ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விடக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ எந்த கிரேட் ஆஃப் பிம்பிள் வந்தாலுமே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர், அது ஒன்றா இருந்தாலும் சரி இல்லை ஃபேஸில் நிறைய இடத்துல இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி எல்லா ஆக்னேயுமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் வருதான்னா கிடையாது. ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி. யூஸ்வலாக நம்மளுக்கு லோவர் 1/3 ஆஃப் ஃபேஸ், அதாவது இந்த பகுதி, அந்த இடத்துல நம்மளுக்கு ரெக்கரண்டாக ஆக்னே வருது, இல்லை ஆக்னே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபோர் ஹெட்டில் மட்டும் ஆக்னே இருக்கும், அதாவது இந்த பகுதியில் மட்டும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லாட்டி அவங்க வந்து ரொம்ப எக்ஸஸாக வந்துட்டு ஸ்கேல்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறாங்களா, ஸோ அதனாலேயே என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து ஃபேஸில் ட்ரிப் ஆகிட்டு இன்னும் வந்துட்டு அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் வந்து பிளாக் ஆகி இன்னும் ஆக்னி வரலாம். ஸோ எல்லா ஆக்னியுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கிடையாது, ஆனால் ஒரு ஒரு பர்சனுக்கும் அந்த சிவியாரிட்டி வேரி ஆகலாம். இந்த மாதிரி தழும்பு வராமல் இருக்க என்ன பண்ணும் மேம்? ஃபஸ்ட்டு ஆக்னியை வந்துட்டு பிக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொருத்தங்களை வச்சு அதை ஸ்க்வீஸ் பண்ணுறதோ இல்லை அது மேலேயே நம்ம இந்த வினிகர் அந்த மாதிரி போடுறதுனாலையோ பண்ணோன்னா ஆக்சுவலி அது இன்னும் தழும்பு ஜாஸ்தி ஆகிட்டு பெர்மனெண்ட்டாக ஒரு மார்க் மாதிரி கொடுத்துரும். அது நம்ம ட்ரீட் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்னி வருதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஓவர் த கவுண்டர்லி ஷாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் இல்லாட்டி கிளைகாலிக் ஆசிட் இல்லை மாண்டலிக் ஆசிட், ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்லேயே உங்களுக்கு ஃபேஸ் வாஷஸ் ஓவர் த கவுண்டரில் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னால் இமீடியட்டாக டாக்டரை பார்க்க முடியல, ஆனால் எனக்கு என் ஆக்னி வந்து ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிளெயின் கேலமைன் லோஷனை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ கேலமைன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ட்ரையிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதே டைமில் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். ஸோ அந்த உங்களுக்கு அதை வந்துட்டு சொரிஞ்சிட்டு பிக்கிற டெண்டன்சி கம்மியாகும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐஸ் கியூப் வச்சா கூட அந்த ஆக்னே அந்த டைமுக்கு உங்களுக்கு அந்த அரிப்பு இல்லாமல் பண்ணும். முக்கியமாக நம்ம ஆக்னேயை தொடாமல் இருந்தாலே அதால் வர காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த தழும்பு 100% கியூர் பண்ணிட முடியுமா மேம்? ஸோ தழும்புன்னு வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது க்ரீம்ஸ் ஒர்க் ஆகுமா. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரும்போது எனக்கு தழும்பு இருக்குது டாக்டர், எனக்கு தெரியும் எனக்கு தழும்பு இருக்குன்னு, எனக்கு ஒரு க்ரீம் கொடுங்க எனக்கு தழும்பு போயிடணும்னு. ஸோ தழும்புங்கிறது நம்ம ஸ்கின்க்கு டீப்பாக இருக்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்னே வந்துட்டு இது ஆக்னேன்னு நம்ம பார்த்தோம்னா இது நம்ம மேலே பார்க்குறது, தழும்புன்னும் போது அது கீழே ஸ்கின்க்கு உள்ள டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின்ல எஃபெக்ட் ஆகும். ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து இப்போ பெண்ட் ஆகி நம்மளுக்கு அந்த குழி தெரியுது. ஸோ க்ரீம்ஸ் இந்த அளவுக்கு போய் டீப்பாக பெனட்ரேட் ஆகிட்டு அந்த ஃபைபர்ஸை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ க்ரீம்ஸ் ஆக்னே ஸ்கார்ஸ்க்கு நம்மளுக்கு பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 95% ஹெல்ப் பண்ணாது, அன்லெஸ் ரொம்ப ஏர்லியாக, அதாவது எனக்கு பிம்பிள் வருது பிம்பிள் ட்ரீட் பண்ணும் போதே நான் ஸ்காரையும் ட்ரீட் பண்ண தவிர்த்து 95% நம்ம க்ரீம்ஸ் வந்து ஸ்கார்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸ்கார்ஸ்க்கு ஜென்ரலாக ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணுவோம். அதுலேயும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கார் சிவியாரிட்டி பொறுத்து, அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கார் இருக்குதுன்னு பொறுத்துட்டு. அதே மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்க வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை ரெசியூம் பண்ணலாம். சில ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு டவுன் டைம்னு சொல்லுவோம், அதாவது ஹீலிங் டைம் ஸ்கின்க்குன்னு ஒரு 5 days டென் டேஸ் வரைக்கும் ஆகலாம். ஸோ அது ஒரு ஒரு பர்சனோட நீடை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்கார் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நான் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால எனக்கு 100% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னா 100% எந்த ப்ரொசீஜருமே எதுக்காக இருந்தாலுமே ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட பாடி ரெஸ்பான்ஸ் வேரி ஆகும். அட் த மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் அன் இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை, பட் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப கன்சிடரபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரொவைடட் அவங்க டாக்டர் சொன்னது எல்லாமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணி எந்த ஒரு செஷனும் ஸ்கிப் பண்ணாமல் சன்ஸ்க்ரீனை ஒழுங்காக அப்ளை பண்ணிவிட்டு நிறைய அவங்க பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டு மற்றது வேறு எதுவுமே புதுசாக நான் ஒரு ஒரு இது இன்க்ரீடியண்ட்டை ட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி நான் ஏதாச்சும் ஒரு ஒரு க்ரீமை ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி அவங்களா காம்ப்ளிகேட் பண்ணாக்கிட்டே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நல்ல கன்சிடரபிள் டிஃப்ரென்ஸே வந்துட்டு இந்த ஸ்கார்க்கு கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் இந்த பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறது, அப்புறம் மேக்கப் மூலமா இதை கவர் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா மேம்? ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதை இப்போ வந்துட்டு இல்லை என்னால் வந்துட்டு இத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா கேமோஃப்ளாஜ் க்ரீம்ஸ்ன்னு கிடைக்கிது. ஸோ சில பேர் வந்துட்டு அந்த இந்த பிபி க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேமோஃப்ளாஜ் க்ரீம்னு இருக்குது. இப்போ கேமோஃப்ளாஜ் க்ரீமுக்கும் பிபி க்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த கேமோஃப்ளாஜ் க்ரீம்ஸில்
உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஒரு நல்ல பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்டே இருக்கும் இந்த ஸ்கின் ஷேடுக்கு இந்த டோன் நல்லா இருக்கும்னு. ஸோ நம்ம அதை போடும்போது நம்ம ஒரு நல்ல கவரேஜே கொடுக்கலாம், உங்களுக்கு ஸ்கார் தெரியாத மாதிரி, அதே மாதிரி அந்த பம்பினஸ்ஸோ எதுவும் இல்லாமல் ஸ்மூத் டெக்ஸ்சர். ஸோ கேமோஃப்ளாஜ் க்ரீம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா, பேட்ச் டெஸ்டிங் பண்ணுங்கள். அதாவது அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சமாக உங்களோட இயருக்கு பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 24 to 48 hours வரைக்கும் அதை வாஷ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான இச்சிங் இல்லை ரேஷோ இல்லை ரெட்னஸோ வரலைன்னா அந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி சேஃபாக தான் இருக்கும்.